நான் இது நாலாவது வாட்டி பாக்குறேன் ப்ரோ, நாலாவது வாட்டி நான் கொடுக்குறேன். இது 3 மணி நேரம் பாக்குறதுக்கு படம் இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. வெங்கட் பிரபு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. யுவன் மியூசிக் பயங்கரமா இருக்குது. கிளைமேக்ஸ் 6 லெவல் நான் சரியா என்ஜாய் பண்ணுவோம். படத்துல ஹீரோனே இருக்கவங்க ஒரே ஒரு சாங் தந்திருக்காங்கன்னா அது விஜய்க்காக மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறேன். 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். 10க்கு 10 தான். 10க்கு 10 அடிக்கலாம். 10க்கு 10 தானா? 10க்கு 9 கொடுக்கலாம். 100 கூட கொடுப்பேன். 10க்கு நாங்கள் 3 பேரும் ஒர்த்து தான் ப்ரோ. எங்களுக்கு படம் நல்லா ட்ரீட்டாகவே கொடுத்துருக்காப்ல எங்களுக்கு. நான் இது 4வது வாட்டி பார்க்குறேன் ப்ரோ, 4வது வாட்டி தான் அது கொடுக்குறேன். இது யுவன் மியூசிக்லாம் மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க, டான்ஸ் உட்காந்து ஆட்டு இருந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட் எல்லாருமே கொடுத்து தான் ப்ரோ இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அது நம்ம படம் பார்க்க வந்தோம்னா படம் பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். எங்களுக்கு வைப்பாக இருக்கு, நாங்கள் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. நாங்கள் எல்லாத்தையுமே எல்லா மூவ்லேருந்து எல்லாமே நாங்கள் ரசிப்போம். அது கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான், எல்லாருமே உள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ். எஸ்கே வராரு, எல்லாருமே ஒரு கிளைமேக்ஸில் தான் ட்விஸ்ட் ட்விஸ்ட்டாக வருது. எங்கள் தலை டோனி கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கே தான் வராரு. நல்லா இருக்கு படம். 3 மணி நேரம் பார்க்குறதுக்கு படம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. அந்த பிரசாந்த் சார் இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் உயிரோட வர மாதிரி காமிச்சதும் பயங்கரமாக இருந்தது. லாஸ்ட்டில் எம்எஸ் தோனி தரிசனம் எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. அவ்வளோதாண்ணா படம். மியூசிக்னா எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. எல்லாருமே முன்னாடி போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா. இன்டர்வெல்லாம் சூப்பராக இருந்ததுண்ணா. கிளைமேக்ஸ் வேற லெவலாக இருந்ததுண்ணா. மியூசிக்லாம் 6 லெவலாக இருந்தேன். ஒன்றும் டைம் வருவேன் போயிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக, செகண்ட் ஹாஃப் 6 லெவலாக இருந்தேன். கிளைமேக்ஸ் 6 லெவல் நான் சரியாக என்ஜாய் பண்ணுவேன். 2 வாட்டி பார்த்துட்டேன் ப்ரோ படத்தை. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லா 2-3 கேரக்டரில் விஜய் ஸோ நல்லா இருக்கு. சின்ன சின்ன வயசு கொஞ்சம், அப்புறம் அப்பா கேரக்டர் எல்லாமே இருக்கு. மோகன் எல்லா ஆக்ட்ரஸுமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டோரி பேசாதனாலும் பட் படம் நல்லா இருக்கு இல்லையா. என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. கண்டினியூ போர்ல எதுவும் அடிக்க நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. விஜய் படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பையனை விட. ஏன்னா அவர் எங்கே இருக்கும்போது அழகாக இருக்குது, கொஞ்சம் வயசான அந்த லுக்லேயும் அவர் நல்லா இருக்காரு. பையனை விட ஒரு ஐட்டம் சாங்கில் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய்க்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு படத்தில் ஹீரோனே இருக்கவங்க ஒரே ஒரு சாங் வந்திருக்காங்கன்னா அது விஜய்க்காக மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஒன்றும் அதான் பெருசாக கதை நம்ம எதிர்பார்த்து வர முடியாது. பட் ஆனால் நல்லாயிருக்கு. விஜய்க்காக வரலாம். நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரதால பட் விஜய் ரசிகர்களுக்கு ஓகே, அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. எல்லோரும் கேரக்டர் எல்லோருமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க. ஆனால் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய சஸ்பென்ஸ் வச்சு படம் ரொம்ப அந்த போர் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களாம் வந்து மோகன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் சரியான அவங்களுடைய அந்த பிக்சரைசேஷனும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாகலாம் படம் வந்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவங்க பிரபுதேவா சார் அவருடைய அந்த சர்ப்ரைஸ் சீக்வன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. வெங்கட் பிரபு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. யுவன் மியூசிக் பயங்கரமாக இருக்குது. ஆ நல்லா இருந்துச்சு. அதுதான் மெயினாக வந்தது. இன்ஸ்டாவில் எல்லாம் ரீல்ஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு நம்ம கிளைமேக்ஸ் கொஞ்சம் எனக்கு அக்செப்டபிளாக இல்லை. எல்லாம் சன்னையே கொள்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் நல்லா இருந்துச்சு படம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யா ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஹவர்ஸ் போனது, டைம் போனது தெரியல. ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எனக்கு வந்து 2 விஜயுமே ரொம்பவே ஃபேவரெட்டு. ரெண்டு பேருமே அவங்கவுங்க அந்த வில்லன் விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே அவங்கள பார்த்தா கோவம் தான் வருது. வில்லன் கேரக்டருக்கு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு மூவி. பிரசாந்த் மோகன் அந்த பிரசாந்த் அவங்களெல்லாம் நான் ஜீன்ஸ் படம் பார்த்தப்போ தெரியும். அதுக்கப்புறம் சில மூவிஸ் அவ்வளோதான். மோகன் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. அவங்க வந்து பழைய ஆக்டர் போல் எனக்கு சுத்தமாக தெரியாது அவங்கள பற்றி. விஜய் தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண பார்த்து. சாங் சொல்ல போனால் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன் அதே மாதிரி ஒரு சீனுக்குமே நல்ல ஒரு பிஜிஎம் வச்சு சூப்பராகவே இந்த விஷுவல்ஸு எல்லா எஃபெக்ட்ஸ் எல்லாமே போட்டது சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க ஓகே, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கமெண்ட் இருக்கும், கேட்டுட்டு போயிட வேண்டியதான். பட் நல்லா இருந்துச்சு மூவி.